எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆரல் விளக்கு கடை இதனுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறத விட அதை வந்து பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கிறாங்க. ஒரு கடையை கடையாக வைக்காமல் கோயில் மாதிரி வச்சுருக்கிறதுங்கிறது இந்த ஒரு ப்ராசஸ், அதாவது இந்த பொருட்களையெல்லாம் கொண்டு சேகரித்து மக்கள்கிட்ட சேர்க்குற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு வியாபாரமாகவோ அதை விற்கிற இடத்த ஒரு கடையாகவோ பார்க்காமல் செய்யும் தொழிலே தெய்வம்னு வாங்கல்ல, அதுக்கு ரொம்ப அர்த்தம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த கடையினுடைய அமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள நுழையும் போதே கர்ப்பகிரகம், மடப்பள்ளி, நவகிரகம், இப்படி அந்தந்த இடங்களுக்கு கொடுத்துருக்கிற பேர், இது கோயிலாக இருக்கணும், இது போய் சேர்ற இடமெல்லாம் கோயிலாக மாறணும் அப்படிங்கிற அவங்களுடைய நோக்கம் ரொம்ப அற்புதமாக புரியுது. ரெண்டாவது திருமதி ராஜலட்சுமி அவர்கள், அவர் இல்லத்தரசியாக இருந்து இன்றைக்கு ஒரு தொழிலதிபர் அப்படின்னு வழியில் சொல்லிக்கிறாங்க. அது 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 என்னென்ன ஒரு வளர்ச்சி அடைந்த இல்லத்தரசியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வீட்டையும் இன்னும் அவ்வளோ அழகாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு அவங்க குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருந்து, வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்து, அதே நேரத்தில் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தன்னுடைய திறமைக்கு தீனி போடுற ஒரு முயற்சியாக முன்னெடுத்து இன்றைக்கி ஒரு சிறப்பான வளர்ச்சியை ஒரு உதாரணமாக மாறியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் காலையில் கிளம்பும் போது சொன்னாங்க, நீ பார்க்க போகிறவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அது அது ஃபேன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரசிகர்கள் வந்து ஒரு சினிமா நடிகர்களுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவர்களுக்கோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி அடைந்த எல்லோருக்கும் ரசிகர்கள் உண்டு. நாம் ரசிகர்களை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம அந்த துறைகளுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக செஞ்சாலே போதுங்கிறதுக்கு அவர்களோட மிகப்பெரிய உதாரணம். ரொம்ப இந்த விளக்கு கண்காட்சி அப்படிங்கிறது ஒரு விளக்கு தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். வெறும் அகலில் விளக்கேற்றின காலம் உண்டு, அதற்கு இருக்கிற தெய்வீகம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை இன்னும் எவ்வளவு சிறப்பாக கொண்டு வர முடியுங்கிறதுக்கு எத்தனை கைவினைஞர்கள் எவ்வளவு சிந்திக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு பிரத்யேகமான அனுபவம். நம்ம கூட இன்னும் நம்மளுடைய ரசனையை உயர்த்தணும், நம்முடைய பயன்படும் முறையை வந்து உயர்த்தணுங்கிறதுக்கான நிறைய விஷயங்களை இங்கே பார்க்க முடிஞ்சது. என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். எல்லாரும் கண்டிப்பாக வாங்க, பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.